வணக்கம். இது உங்கள் உள்ளே வெளியே டைட்டில் ஸ்பான்சர் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வழக்கமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுன்னே சொல்லலாம். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலையும் சரி ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு வந்துட்டாலே அந்த தேட்டரே திருவிழா மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வகையில் ஆரம்ப காலத்தில் தேட்டரில் மட்டும் போய் படத்தை பார்த்துட்டு இருந்த மக்கள் வந்து டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும்போது டிவியில் படத்தை போட ஆரம்பித்தாங்க. ஸோ டிவிலேயே படத்தை போட்டிங்க, அப்போ யார் தேட்டருக்கு போய் பார்ப்பா அப்படிங்கிற ஒரு டிபேட் அந்த காலத்திலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோடைய வளர்ச்சியாக இப்போ நம்ம கையில் வந்து ஓடிடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து தேட்டர்லேயும் போய் படம் பார்க்க தேவையில்ல, டிவிலையும் போய் படம் பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு என்ன படம் வேணுமோ அந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற எந்த படத்தை வேணாலும் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் நிறுத்தியும் பார்க்கலாம், ஓட்டியும் பார்க்கலாம், இன்றைக்கும் பார்க்கலாம், நாளைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்போது தேட்டருக்கு போகிற மக்கள் குறைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தரப்பும், தேட்டருக்கு வரணும் அப்படின்னா இந்த ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேட்டரில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிற தரப்பும் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த டிபேட் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம உள்ளே வெளியே ஷோவில் அந்த மாதிரி ஒரு டிபேட் தான். ஸோ தேட்டர் தான் முக்கியம், தேட்டர் தான் சினிமா வளர்க்குதுன்னு சொல்கிற ஒரு தரப்பும், ஓடிடி தான் சினிமாவுடைய அடுத்த லெவல்னு சொல்கிற ஒரு தரப்பும் பேச போகிறாங்க. தொடர்ந்து என்னோட முதல் கேள்வி என்னென்னா, நான் ஏன் முதல்ல தேட்டருக்கு போகணும்? ஏன்னா என்கிட்ட வந்து ஓடிடிலேயே நான் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, என்ன படம் வேணாலும் பார்க்கலாம். தேட்டர் ஏன் போகணும்னு நீங்கள் கேட்குறீங்க. தேட்டர் போகாமல் ஒரு படத்தோட வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஓடிடியில். என்ன தான் நீங்கள் 20,000 ரூபா 30,000 ரூபா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்த்தாலும் அந்த டால்பி அட்மோஸ் சவுண்டு வந்து தேட்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்தை நம்ம தேட்டரில் போய் லார்ஜ் ஆடியன்ஸோடு பார்க்குறதுக்கும் சும்மா ஃபோனில் ஒரு 16:9 ரேஷியோ ஸ்க்ரீனில் ஃபோனில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சில படம் வந்து நம்ம தேட்டரில் பார்த்து தான் இருக்கும், சில படம் வந்து தேட்டருக்காக பண்ணாத படமும் இருக்கலாம்ல. ஸோ ஒரு ஒரு ரேஷியோக்கு சம்மந்தப்பட்ட படம் இருக்கலாம். இப்போ ஐமேக்ஸ்க்காக பார்க்குற படம் ஐமேக்ஸில் மட்டும் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், நார்மல் ரேஷியோவில் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு தேட்டர்னு வரும்போது எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஒருத்தங்க புதுசாக ஒருத்தங்க படம் எடுக்க வராங்க அப்படின்னா எடுத்தவொடனே தேட்டர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ல. ஆனால் வந்து இப்போது நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணுன்னாலும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் படம் இப்படி தான் எடுக்கணும், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த கேமராவில் எடுத்தால் தான் நான் வந்து இந்த படம் நான் எடுத்துக்குவேன் அப்படின்றான், கேஸ்ட் சிம்பதி பேச முடியாது, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருக்கிறது எனக்கு பெட்டர்னு தோணுது. இப்போ சில இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அமேசான் ப்ரைமில் ரேஷியலான விஷயம்லாம் பேசக்கூடாது, நான் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பண்ணிக்கிறேன், எனக்கு தியேட்டரில் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காதப்போ இப்போ நான் அமேசான் ப்ரைமில் கிடைக்கலாம், நான் ஆகால போய் என்னோடய சோஷியல் மெசேஜை சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு ஓடிடியில் 10 கதவுல ஒரு கதவு திறக்கும்போது இங்கே ஒரு கதவே பூட்டி வச்சிருக்கிறது எனக்கு தப்பாக தெரியுது இல்லை. ஆக்சுவலாக இதுலேயும் ஓடிடிலையும் சென்சார்ஷிப் இப்போ வந்துருச்சு, சென்சார் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறீங்க, ரெண்டுலேயுமே ஒரே படம் தானே இப்போ வருது. தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நம்ம ஒரு ரூமில் உட்காந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தேட்டர் ஃபீலை கொடுக்குமா என்ன? இப்போ ஒரு ஒரு ஸ்டார்டம் ஃபிலிம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அதை தேட்டரில் பார்க்குறது ஓகே, நான் அப்போ மட்டும் தேட்டருக்கு போய்க்கிறேன்னு எனக்கு. இப்போ நான் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பேரலல் சினிமா பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அது ஃபோனில் பார்க்குறது எனக்கு பெட்டராக தோணுது. அங்கே இப்போ நான் இப்போ நான் இப்போ கார்கி நான் தேட்டர் போகும்போது கார்கி பார்க்கும்போது நிறைய பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அது எந்த மெசேஜ்க்காக அந்த படத்துக்கு வந்தோமோ அந்த மெசேஜுக்கு ஆப்போசிட் மெசேஜ் சொல்லி அது திட்டுறாங்க. இப்போ நான் வீட்டில் இருந்தாலும் நான் வந்து எனக்கு என்னோடய பர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்கலாம். இப்போ தேட்டருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொருத்தருந்து கத்திக்கிட்டு இருப்பான், அது நமக்கும் கூஸ் பம்ப்ஸ் ஆகலாம். அப்போ வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் டிஸ்டர்ப் ஆகும்னு தான் நான் சொல்ல வரேன். ஃபேமிலியாக சேர்ந்து போய் ஒருத்தங்க படம் பார்க்குறாங்க, அது வந்து படம் பார்க்கணுன்றதுக்காகவே போய் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து டிவியில் படம் போட்டால் அம்மா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க, குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கோம், அப்பா வந்து ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அப்போ அந்த படத்துடைய ஃபீலை வந்து நம்மளால் இது பண்ண முடியுமா? இப்போ அதே வந்து இப்போ எஃப்டிஎஃப்னால எங்கள் ஃபேமிலியாக போகணுன்னு நினச்சா எங்களால் போக முடியல. இப்போ அதே நாங்கள் வந்து ஓடிடியில் பார்க்கும்போது ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா குடும்பத்தோடு உட்காந்து நல்லா ஜாலியாக படம் பார்க்கலாம். அதே மாதிரி தேட்டர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற இடமாவே வச்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு 10,000 20,000 ஒருத்தங்க ஒரு குடும்பம் சம்பாதிக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அப்பா அம்மா குழந்தைங்களோட படத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தேட்டர் ஃபஸ்ட்டு இருக்கா? பார்க்கிங் சார்ஜிலிருந்து பாப்கார்ன் சார்ஜ் வரைக்கும் எல்லாமே அதிகமாக இருக்குது. டிக்கெட் ரேட்டை விட அதிகமாக இருக்கிறது பாப்கார்ன் ரேட்டு தான். உள்ள ஸ்நாக்ஸும் கொண்டு வர முடியாது, ஃபுட்டும் கொண்டு வர முடியாது. அப்புறம் எப்படி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க? எல்லோரும் ஓடிடிக்கு தானே போவாங்க. இப்போ வந்து இவர் சொன்னார் வந்து ஓடிடியில் வந்து ஃபேமிலியோடு நான் வந்து படம் பார்த்துருவேன், 4 பேர் வந்து ஓடிடியிலே பார்த்துருவேன்னு சொன்னார். ஆனால் வந்துட்டு ஃபேமிலியாக பார்க்குற படமே ஓடிடியில் மாதமே 2 தான் வரும். 2 வாரத்துக்கு
800 கொடுத்துட்டு அது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ரெண்டு பேத்துக்கு மேலே ஸ்க்ரீன் கூட ஷேர் பண்ண முடியாது. அதே மாசத்துக்கு ரெண்டு படம் வர்றதுக்கு எதுக்கு நான் 2000 கொடுத்து போட்டு 800 போட்டே பாத்துருவேன்ல. 2000 அதுதான் சொல்றேன், நம்ம தனித்தனியா பாக்குறது வேற, ஃபேமிலியா போயிட்டு வரது தானே நமக்கு காஸ்ட் அதிகம். இந்த பக்கம் வந்து பேசுறீங்க, அதுதான் சொல்றேன். இப்போ மாசத்துக்கு ரெண்டு படம் வருது, ஃபேமிலி படம் வருது, மாசத்துக்கு ரெண்டு படம் நான் ஃபேமிலியோட பாக்குறதுக்கு 800 போடுறேன் அப்படின்னா அது 800 நான் அந்த மாசம் மட்டும் இல்லையே, எல்லா மாசமும் தான் பாக்குறேன். ஆனா நீங்க 800 வரும் நாங்களும் மூல காரணம் வந்து படம் பாக்குறது தான், தியேட்டர்ல பாக்குறது பெட்டரா வீட்டுல பாக்குறது பெட்டரா? வெளியே எங்க போறது பெட்டர்ன்றது கிடையாது, வீட்டுல எனக்கு ஓடிடில பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு. நான் எதுக்கு தியேட்டர்ல வந்துட்டு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டு நாலு பேர் பாக்குறதுக்கு 800 ரூபாய்க்கு நான் மாசம் கட்டணும்? மாசம் ஃபுல்லா எத்தனை படம் நான் பாக்கலாம்? அதே மாதிரி இப்போ மாதம் பூரா படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 800 ரூபாய்க்கு கட்டுறீங்க. ஓடிடியில் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் நிறைய சீன்ஸ் காட்டுறாங்களே. ஸோ தேட்டர்னா சென்சார்ஷிப்னு ஒன்று ஆர்டராக இப்போ எதுக்கு இருக்குது? ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா அதில் எந்த பேட் வேர்ட்ஸும் கட் பண்ணுறது கிடையாது, எந்த விதமான 18+ கண்டென்ட்டும் கட் பண்ணுறது கிடையாது. ஸோ எப்படி ஃபேமிலியாக நீங்கள் உட்காந்து ஓடிடியில் ஒரு படத்தை பார்க்க முடியும்? ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்போம் அட்லீஸ்ட் அந்த. ஸோ ட்ரெய்லரில் எப்படி தெரியும் இந்த சீன்லாம் இருக்குமா இல்லையான்னு? வேகம் ஒரு ஐடியா இருக்கும் இந்த படம் எந்த ஆடியன்ஸ்க்காக பண்ணுறாங்கன்றது. இன்னைக்கு நடிக்கிற ஸ்டார்ஸ் வச்சே நமக்கு தெரிஞ்சிருது. இப்போ டேரக்டர்ஸ் வச்சே நமக்கு தெரியும். இப்போ வெற்றிமாறன் படத்தை குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமா நம்ம? ஒருத்தருக்கு இவ்வளவு டிக்கெட்டுன்னு இருக்குல்ல சோ அப்போ ஒரு படம் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு இவ்வளவு டிக்கெட்டுன்னு இருக்குல்ல சோ ஒரு அக்கௌண்ட்ல ஒருத்தர் தான் படம் பார்க்க முடியும்னு இருக்கும்போது ரெண்டு பேர் யூஸ் பண்றீங்க இருக்கும். பட் ஒரு ஃபில்ம் மேக்கர் பார்க்கும்போது அவங்களுக்கான ஆப்ஷன் தராங்க, பட் இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா போயிடாது அந்த சைடுக்கு. நீங்க இந்த சைடு இருந்து மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஓடிடி கம்பெனி மே சுவிச் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க பட் இருந்தாலும் இப்படி மாத்தும்போது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து ஓடிடிக்கு கொண்டு வரவங்களுக்கு இருக்காதான்னு கேட்கறேன். ஒரு ஓடிடிலயுமே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போல லாகின் ஆகுது. அந்த கம்பெனி அலோவ் பண்றப்போ நாங்க ஏன் அலோவ் பண்ணணும்? அந்த கம்பெனி அலோவ் பண்ணிட்டாங்க, தெரியும் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே கும்பிட்டு போனாலாம் வந்து அதோட எதுவுமே அதோட எஃபெக்டே வராது. நம்ம டெய்லி திருப்பதி எல்லாம் போக போறது இல்ல. நீ திருப்பதி போவா? நான் படத்துக்கு போனா போதும். இல்ல அதான் சொல்றேன், போகலாம் தியேட்டருக்கு, தப்பு கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படம் பாக்கலாம எனக்கு தூக்கம் வருது. நான் தினமும் நைட்டு 200 ரூபா கொடுத்து படம் பாக்குறது. தியேட்டர்ல இருக்கிற பைரசியை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் ஓடிடி கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் தியேட்டரில் இருக்கிற தியேட்டரில் இருக்கிற பைரசியை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு படம் வந்து தியேட்டரில் இருக்குது, ஓடிடியில் ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே டெலகிராமில் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஒரு பைரசி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகலாம். அப்போ எப்படி ஓடிடி வந்து ஒரு பைரசியை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்? உடனே அச்சிலே வந்துடுது. இப்போ இத்தனை பேர் இங்கே தமிழ் ராக்கர்ஸில் படம் பார்த்துருக்கோம், வந்த ரிலீஸ் ஆன அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்துருக்கோம், அது 50% குறைஞ்சிருக்குல்ல ஓடிடி வந்ததுனால. ஓடிடியில் வந்துடும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் படம்லாம் டேரெக்டாக ஓடிடியில் வந்துருது, டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டேவே ஹச்டியில் வந்துருது. இன்னைக்கு படம் ரிலீஸ்னா அப்போ சூரிய போட்டுலாம் தீபாவளி போட்டுறாங்க. எந்த ப்ராப்ளமுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ண முடியாது. ஒரு 50% அட்லீஸ்ட் குறைஞ்சிருக்குன்றத ஓடிடி பார்க்க முடியும். ஒரு அவதாரை வந்துட்டு ஐமேக்ஸில் தான் பார்க்கணும், மேட் ஃபார் ஐமேக்ஸ்ன்னு சொல்லி ஐமேக்ஸ்க்காக ஒரு படம் பண்ணுறான் டெடிக்கேட்டடாக.
ஸோ அதை வந்து அங்கே தான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை ஓடிடியை ஓடிடியில் பார்க்குறது என்ன பர்பஸே கிடையாது, இங்கே பண்ணுறதே இதுக்காக தான், சினிமான்றதே வந்து ஒரு ஒரு பிக் ஸ்க்ரீனுக்காக தான்ற ஒரு இது இருக்குது. இப்போ வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துட்டதுனால ரியாலிட்டி பேஸ்டு மூவிஸ்லாம் வரனால ஓடிடி வந்து இப்போ கொஞ்சம் சரிஞ்சிடாது. என்ன தான் நம்ம ஓடிடியில் ஃபோனில் படம் பார்த்தாலுமே தேட்டருக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இல்லை. ஸோ இப்போ நம்ம தேட்டரில் போய் விசில் அடித்து என்னுடைய ஃபேவரட் ஆக்டருடைய படம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு டீனேஜில் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வந்து தேட்டர் தான் கொடுக்குமே தவிர ஓடிடி கொடுத்துறாது. அதே சமயம் தேட்டரில் வந்த ஒரு படம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தேட்டரில் இருக்காது. ஓடிடியில் ஓடிடியில் இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஷன், நம்மளால் எப்போ வேணாலும் அந்த படத்தை பார்க்க முடியும், ரசிச்சிக்க முடியும். லாப நோக்கத்துக்கான ஓடின தேட்டர் வந்து ஓடிடி வந்து உலக மக்களை வந்து உலக சினிமாவை பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து உலக சினிமாவை பார்த்துட்டு வந்து தமிழ் படத்தை பார்க்குறவங்க இந்த படம்லாம் அதுலேயே இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வளர்ந்துருக்கு அப்படின்னா ஓடிடினால தான். ஸோ தேட்டர் ஓடிடி ரெண்டுமே சினிமாவை வந்து அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போகுதே தவிர அது வந்து எந்த இடத்துலையுமே டம்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெண்டுமே சினிமா வாழ வைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நான் ஜனீஷ் பிரபு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உள்ளே வெளியே. டைட்டில் ஸ்பான்சர் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.